அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதன் சொல்லுவோமா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உம்மை அதிகமாய் நேசிக்கிறோம் தகப்பனே உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்முடைய அன்பின் நிமித்தம் இந்த நாளிலே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உம்முடைய அன்பை ருசி பார்த்தபடியினால் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கத்தக்கவன் யார் ஆண்டவரே ஒன்றும் எங்களை பிரிக்க முடியாது அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை பாராமல் உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவரே 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 எங்களுடைய இருதயத்திற்குள்ள உம்முடைய அன்பை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆளுகை செய்திருந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது சத்திய வசனமாய் விடுதலையின் வசனமாய் ஜீவ வசனமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வர எங்களுடைய இருதயங்கள் நல்ல நிலமாய் காணப்பட கிருபை செய்வீர் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஜெபிங்க ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்னை நேசிக்கிறதுனால நீர் பேசுகிறீர் லார்ட் பிகாஸ் யூ லவ் மீ யூ ஸ்பீக் டு மீ Because of your love, you speak to me. உம்முடைய அன்பின் நிமித்தம் என்னோடு பேசுகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் எங்கள் சிந்தை எண்ணம் யோசனை இருதயம் ஆண்டவர் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தர் பேச இதோ நாங்கள் சாமுவேலை போல உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்வீர் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு கர்த்தருடைய செய்தி நம்முடைய திருச்சபையினுடைய கருப்பொருளை சார்ந்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் We are looking at the word of God based on the theme for our church கருப்பொருள் என்ன What is the theme Love God Love People தேவனை நேசிக்க வேண்டும் பிறரை மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே நாம் கடந்து வருகிறோம் அப்ப கடந்த வாரத்தில் நாம் கவனித்த முக்கிய காரியம் என்னவென்றால் தேவனை நேசிக்கணும் We must love God எப்படி நேசிக்கணும் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும் We must love God more எதை விட அதிகமாய் நேசிக்க வேண்டும் ஹலோ உங்களை தான் கேட்கிறேன் எதை விட அதிகமாக நேசிக்கணும்ன்றோம் எதை விட நாம் நேசிக்கிற காரியங்களையோ நபர்களை விட அதிகமாய் நேசிக்க வேண்டும் We must love God more than the things that we love, more than the things that we enjoy, more than the people that we love. அப்ப கணவர்கள் மனைவி அதிகமாக நேசிக்கணுமா கடவுள் அதிகமாக நேசிக்கணுமா தேவன் அதிகமாக நேசிக்கணும் மனைவி கணவர் அதிகமாக நேசிக்கணுமா மனைவி அதிகமாக நேசிக்கணுமா தேவனை தான் இப்போ கணவரோ மனைவியோ தேவனை விட யாரையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது தேவன் தான் முதலாவது இருக்க வேண்டும் Whether it be husband-wife relationship, we must love God more. பெற்றோர் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கணுமா தேவன் அதிகமாக நேசிக்கணுமா தேவனை அதிகமாக நேசிக்கணும் When it comes to parents and children, who do we love more? We must love God more than our children. என்றால் எல்லாம் அவர் தான் தந்தார் அது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சரிபடுத்திடுவார் If we can understand this properly well, then everything in our life will become more clearer that God is first. In our life, we love Him more and the most.
அவரை அதிகமாகவும் அவரை அதிகமாய் முக்கியமாய் நாம் வைத்து அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ மார்க் 12:28-31 வாசிக்க நாம் கேட்க போகிறோம். We're going to be reading from Mark chapter 12 verses 28 to 31. 34 வரை அதோடைய மூல சூழல் அடங்கி இருக்கிறது. 31 வரை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். Mark chapter 12 verse 28 to 31. One of the teachers of the law came and heard them debating, noticing that Jesus had given them a good answer. He asked him, "Of all the commandments, which is the most important?" "The most important one," answered Jesus, "is this: Hear, O Israel, the Lord our God, the Lord is one. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength. The second is this: Love your neighbor as yourself. There is no commandment greater than these." வாசிக்க கேட்போம். வேத பாரகரில் ஒருவர் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறன் இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை, வேறே ஒன்றும் இல்லை என்றார். அப்ப கடந்த வாரத்தில் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று வாசித்தோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறது என்னவென்றால், அதிகமாய் நாம் அதை வாசிக்கும் பொழுது உணராத அறியாத ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். Most of the time when we read this, this is a portion or passage we tend to skip or miss. ஏனென்றால் இந்த 31 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. சொல்லுங்க, நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். அப்ப நம்மை நாம் நேசிக்க வேண்டுமா? வி மஸ்ட் லவ் அவர் செல்ஃப். அதுதான் நல்லா செய்யறோமே, நல்லா செய்யறோமா செய்யலையா? டு வி லவ் அவர் செல்ஃப்ஸ்? எஸ் நோ? வி டூ லவ் அவர் செல்ஃப். நம்மை நேசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். வி லவ் அவர் செல்ஃப். அண்ட் இஸ் திஸ் த லவ் தட் ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட்? இந்த விதமான அன்பை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரா? We love ourselves sometimes more than God. நம்மை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம், தேவனை விட அதிகமாய் நேசிக்கிறோம். எவ்வளவு டைம்ல முக கண்ணாடி பார்க்கிறோம், பார்க்காதவங்க மாதிரி இருக்கிறோம். Do we see the mirror? பார்த்து தான் ஆகணும் பாஸ்டர், முடி சீவி தான் ஆகணும், அவ்வளவுதான் செய்யணுமா? We love ourselves. நம்மை அவ்வளவாய் ரொம்ப பிரியமா இருக்கிறோம் நம் மேல. வி லவ் சோ மச் தட் சோ மச் சோ தட் வி டோன்ட் திங்க் ஆர் பாதர் அபவுட் சம்படி எல்ஸ். நம்மை குறித்து அதிகமாய் யோசித்து நம் மேலே அதிகமாய் பிரியமாய் இருந்து மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்களோ, மற்றவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ, அவர்களை குறித்து இந்த விதமான ஒரு அக்கறை இல்லாத தன்னை நேசிக்கிற, இது தமிழ்ல சுலபமாய் சொல்லணும்னா சுயநலமான ஒரு அன்பு. இட்ஸ் எ வெரி selfish form of love. இது வழக்கமா எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு காரியம். என்னங்க செல்ஃபி,
யாரும் செல்ஃபி எடுக்கலை, பாஸ்டர் நீங்கள் தான் எடுத்திருந்தீங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். We have seen before. But see, we become so self-obsessed. நாம் நம்மேலே அதிகமாய் நம் விருப்பமாய் ரொம்ப நம்மையே நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை நாம் அதிகமாய் கருத்தாய் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். We start looking at ourselves. We are important. I am important. My name is important. That others don't matter. God doesn't matter. Family doesn't matter. குடும்பம் நமக்கு முக்கியமில்லை, மற்றவர்கள் நமக்கு முக்கியமில்லை, தேவன் என்ன சொன்னாலும் எனக்கு முக்கியமில்லை, நான். We love ourselves so much. நாம் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இது தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல என்று தேவன் காண்பிக்கிற அன்புக்கு சமம் அல்ல. This is not the love that God is speaking to us about loving ourselves. Selfish love is not God's love. சுயநலமான அன்பு, தன்னை மாத்திரமே கருதுகிற அன்பு தேவன் கொடுக்கிற காண்பிக்கிற அந்த அன்பு அல்ல. இது ஒரு பக்கமாய் போகிற தன்னை நேசிக்கிற அன்பு. This is one form of loving ourselves. But there are others who go to the extent of hating themselves. சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களை நேசிக்க முடியாதபடிக்கு அவர்கள் தங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை அவர்கள் வெறுக்க ஆரம்பிப்பார்கள். They will start to hate themselves. அவர்கள் தேவனுடைய அன்பை உணராமல், மற்றவர்களுடைய அன்பை அவர்கள் ருசி பார்க்காமல், தங்களை தங்கள் வெறுக்கிற ஒரு நிலைக்குள்ளாய் வந்து விடுகிறார்கள். இது நம்முடைய ஒரு பிரச்சனை. This is a problem. That because we cannot experience God's love, because we have been rejected from love, we start hating ourselves. We cannot embrace ourselves. We cannot love ourselves. சில பேர் என்ன நடக்கும் என்றால், தற்கொலை எண்ணங்களுக்குள்ளாக போகிற அளவுக்கு கூட இந்த தன்னை வெறுக்கிற அந்த வெறுப்பு சூழலினாலேயோ இல்லை பிரச்சனைகளினாலேயோ கடந்து வந்த அனுபவங்களினாலேயோ கஷ்டங்களினாலேயோ அந்த நிமித்தம் நம்மை நாம் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். Because of painful experiences, because of hurtful experiences or things that have caused us so much pain that it pushes to the other extreme of self-love that we start to self-hate. We hate ourselves. நம்முடைய நமக்கு வந்து அந்த உள்ளான உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்பு இருக்கிறதுனால அந்த வெறுப்பை சில நேரத்தில் நம்மிடத்திலே காண்பித்துக் கொள்வோம். We will start hating ourselves and showing that hatred to ourselves. சில பேர் வந்து ஐயோ நீங்கள் ரொம்ப தடிப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. Somebody would have mentioned this, no, you have put on a lot of weight. சொல்லணும்னே ஐயோ என் பாடி ரொம்ப வெயிட் ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட சரீரத்தை குறைக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சகோதரி சில வருஷங்களுக்கு முன்பாக சந்திச்சு பேசும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், நல்லா சாப்பிட்ருவாங்களாம், சாப்பிட்ட பிறகு போய் பாத்ரூம் எடுத்து வாந்தி எடுப்பாங்களாம். இது உண்மை. This is real. Bulimic. They become so, they hate themselves. Oh, if I put on weight, people won't like me anymore. So they hate themselves to that extent. They want to just please. தங்களை வெறுத்து காரியங்களை செய்கிறார்கள். இந்த விதமான சுழல்களாய் போகிறவர்கள் ஒன்று தங்களை வேதனைப்படுத்துவார்கள் அல்லது மற்றவர்களை வேதனைப்படுத்துவார்கள். Those who go into this self-hate position will either hurt themselves or they will start hurting others. அவங்க யார்த்திலும் அன்பா இருக்கிறது கஷ்டப்படுவாங்க. பார்த்துருக்குறோம், பழகி இருக்கிறோம். இவங்க ஏன் அப்படி கடுகடுன்னு பேசுறாங்க, கருவி இருக்கிறோம். இல்லை நீங்களாம் செஞ்சதில்லை, மன்னிச்சிருங்க, உங்களை சேர்த்துருக்க கூடாது. We know of people who are like that, who are very bitter, very angry, always they cannot talk lovingly, they very very firm or strict in everything that they do. அன்பா பேச முடியாது, அன்பு காண்பிக்க முடியாத ஒரு நிலை. The people who just cannot show love. நான் அவர்களுக்குள்ள முழுமையான தேவ அன்பை ஒன்று ருசிப்பார். Because they themselves have not come to experience the love of God in their own lives. அப்ப இது நிமித்தம் அவர்கள் இந்த சூழலுக்குள்ளாய் போகிறார்கள். தங்களை வெறுத்து மற்றவர்களையும் வெறுத்து ஒரு கசப்பான ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். தங்களை வேதனைப்படுத்தி கொள்கிறார்கள், குடும்பத்தை வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள், மற்றவர்களையும் வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள். They start hurting themselves, they start hurting the family, they start hurting others. And this is a life of pain. But today the Lord says, indrikku kartar solugiraan, naan
உன்னை நேசிக்கிறேன். I love you. God loves you. God loves you with an everlasting love. ஒரு நித்திய அன்பினாலே நம் தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நம் தேவனுடைய அன்பை நம்முடைய சூழலை சார்ந்து கணிக்க ஆரம்பித்து விட்டோம். The problem that we have is we have become very reliant on allowing our circumstances to decide whether God loves me or not. இன்னைக்கு ஏஞ்சோனே காலையில மலை என்ன ஆண்டவரே என்னை நேசிக்கவே இல்லை, நீங்க ஆபீஸ் விட்டு வெளியாகிறீங்க பயங்கர ஜாம், என்ன ஆண்டவரே இன்னைக்கு ஜாமா இருக்கு, நீங்க என்னை நேசிக்கல. சொல்ல மாட்டோம், ஆனா மனசுல நினைச்சுக்கோ ஆண்டவருக்கு என் மேல ஏதோ கோபம் போல. We think, we don't probably say it out, because when we hit roadblocks or difficulties or challenges or problems, kashtangal poraattangal varumbolude ayyo aandavar enne nesikkala aandavar enne kai vittitar endru yosithu vidugirom. Naaliki bonus kadacha aandavare stotram, umude anbukkaga nandri aandavare. Tomorrow we get bonus, then immediately we are so grateful. Increment kadacha grateful, aashirvaadam kadacha aandavare umude anbukkai stotram. ஆண்டவருடைய அன்பு நம்மை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலையை சார்ந்தல்ல. We don't interpret our circumstances to say that this is God's love or does God doesn't love me. God loves you even when you don't love yourself. நீங்கள் உங்களையே வெறுக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்றால், ரோமர் 5:8 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய அன்பை வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தினாராம். இன்றைக்கு அன்பு சொல்றவங்க, டெக்ஸ்ட் பண்றவங்க, எழுதி காண்பிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். There many who will be able to write it out or to text it. கல்லுல கூட போய் செதுக்குவாங்க. முன்ன என்ன சொல்லுவாங்க, பத்து ஃபிரிங்கி அந்த மாதிரிலாம் இடம்லாம் போகும்பொழுது பீச் பக்கம் போனீங்கன்னா பெரிய பெரிய கல்லுல செதுக்கி வச்சிருப்பாங்க, சோ அண்ட் சோ லவ் சோ அண்ட் சோ. அது எவ்வளோ நேரம் எடுத்து செதுக்குனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விதமான அன்பு ஆண்டவருக்கு காண்பிக்கலை, கல்லில் செதுக்கி வச்சுட்டு போல. God did not express or show his love by inscribing it on a rock, but God demonstrated his love. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். For God demonstrates his love, his own love for us in this. While we were still sinners, Christ died for us. வாசியுங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய அன்பு விளங்கினது, அதாவது வெளிப்படுத்தப்பட்டது. God's love has been expressed. God's love has been shown in action. அவருடைய செயலிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், நாம் எந்த சூழலிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? நாம் எப்படியா இருக்கும் போதோ? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. நாம் பாவிகளாயிருக்கும் பொழுது. ஆனால் நம்முடைய சிந்தை அல்லது பிசாசானவன் வந்து சொல்லுவான், நீ சரியான பிறகு ஆண்டவர் உன்னை நேசிப்பார். That's the lie of the devil. That's the mind of the flesh that will come and tell us that God will love you when you, everything is right with you. When you do A, B, C, then God love you. You do 1 to 10, God love you. இந்த ஏபிசி செய்துட்டா ஆண்டவர் அப்பொழுதும் உங்களை நேசிப்பார். ஒன்றிலிருந்து பத்து வரை இந்த பத்து காரியங்களை நீங்க செய்துட்டா அப்பொழுதுதான் ஆண்டவர் நேசிப்பார். இது போய் ஆண்டவர் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, நாம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுதே, நாம் அவரை உணராமல் இருக்கும் பொழுதே, நாம் இருளில் இருக்கும் பொழுதே, when we did not know him, when we didn't even realize, when we were still in darkness of sin, Christ died for us. நம்ம பிறந்து அநேக வருஷங்களுக்கு பிறகு இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் 2000 வருஷத்திற்கு முன்பாகவே, ஹல்லேலூயா, 2000 இயர்ஸ் அகோ அவர் நமக்காக மரித்தார்.
அவர் ஐயோ என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லை என்று சொல்லவில்லை. இவர்களை நான் நேசிக்கிறேன். பிறப்பதற்கு முன்பே, நாம் உருவாவதற்கு முன்பே, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. This is the love of God. அப்ப இன்றைக்கு சூழலை பார்த்து தேவனை நேசிக்கிறார் என்று நாம் தீர்மானிக்க கூடாது. We do not allow situations and circumstances to make a decision about God's love for me, but rather God's love is based on the cross. தேவனுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது சிலுவையை சார்ந்திருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவையை பார். என்ன பார்த்து சொல்றீங்க? பக்கத்துல ஆள் இருக்கிறாங்களே, கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு கிடைத்த உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுங்க. அப்ப இன்றைக்கு தேவன் நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே அல்லது படும் மோசமான ஜனங்களா இருக்கும் பொழுதே, when we were still sinners, when we were terrible people, God loved us. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவன் நம்மிடத்துல காண்பித்திருக்கிறார். God has shown us that love. And if God loves you and forgives you, தேவன் உங்களை நேசித்து உங்களை மன்னிப்பார் என்றால், if God loves you and forgives all your mistakes, நீங்க செய்த தப்பிதங்களை பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, அவர் மன்னிக்கும் பொழுது, சிலருடைய பிரச்சனை என்னவென்றால், அந்த மன்னிப்பையோ அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத அந்த வாழ்க்கைக்குள்ளாக வாழ்கிறோம். We live in that such a life. We can't love and forgive ourselves. We keep living in that sin. அந்த பாவத்திலேயோ அல்லது அந்த பாவத்தினாலே உண்டான அந்த குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு நினைவு மூட்டலாம் அல்லது நம்ம அந்த சூழலுக்குள்ளாய் போகும் பொழுது அது நினைவு மூட்டப்படலாம். ஆண்டவர் இடத்துல முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே என்று சொல்லி போய் ஒரு மணி நேரம் பிறகு ஐயோ இந்த பாவம் செஞ்சிட்டோமேனு யோசிக்கிறோம். We ask confession, we kneel, with tears we pray, Lord forgive me, forgive me, forgive me. An hour later we are again reminded, oh I'm a terrible sinner, Lord I'm such a terrible sinner. And God is saying, I have forgiven you, receive my forgiveness. நான் உன்னை மன்னித்து விட்டேன். ஏன் அந்த பழைய வாழ்க்கை, பழைய சிந்தை, பழைய யோசனைகள், பழைய அந்த குற்ற உணர்வுகள் உன்னை இன்னும் தாக்கி கொண்டிருக்கிறது? ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு ஆனால் பாவத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. God receives sinners, but it is not God's desire that we remain in our sin. மாற்றத்தை உருவாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் அவருடைய அன்பை முதலாவது ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். If we are to love ourselves, we must first learn to receive God's love. We must receive God's forgiveness. Devan ennai mannithar. Pisasa vandu solluva, ee nee senja paavam periya paavam theriyuma, bhayangaramana paavam theriyuma, yaaro marandirukka mattaanga. Pisasu vandu yaamathuva. The devil will come and lie to you saying, hey, you know the sin that you have committed is a terrible sin, it's a very very bad sin. Neenga sollunga, இயேசுவின் ரத்தம், ஆமென், இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை மன்னித்து சகல அநீதியிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். நீங்க உங்க கண்ணீர் அல்ல, உங்க முழங்கால் சார்ந்து பாவ மன்னிப்பை பெறல. Your forgiveness does not come because you are kneeling. Your forgiveness does not come because of your tears. Forgiveness comes from the Lord because of the blood of Jesus that forgives all sins and cleanses us from all unrighteousness. And this is the promise of Scripture. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்றதனாலே அவர் சொந்த பேரான குமாரனை தந்து அவரிடத்தில் வருகிற ஒருவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவதற்காக ஆண்டவர் நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்க்கையை தந்திருக்கிறார். God has given us new life. So we learn to love ourselves because God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் மனித அன்பு நம்மை புறக்கணித்திருக்கலாம். த
The love of people may have shunned us away. ஆனால் தேவ அன்பு மாறாது. தேவ அன்பு நம்மை விட்டு விலகாத ஒரு அன்பு. அப்போ நாம் நம்மை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to love ourselves. Learn to love ourselves as God loves us. Don't love ourselves because I must love myself, but love yourself because God loves you. தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் நாம் நம்மை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15:12 சொல்லுகிறது. John chapter 15 verse 12 says, Love one another as I have loved you. வாசியுங்கள். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே நன்றி என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அப்ப இந்த மார்க்கு 12:31 யோவான் 15:12 வாசிக்கும் பொழுது அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு அதோட சத்தியம் புரிகிறது. When we connect Mark chapter 12 verse 31 and John 15:12, God is saying, I love you. You love yourself because I love you. Accept my love and then you can love others. நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கொள். என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பிறரை நேசிப்பதற்கு உனக்கு சுலபமாய் மாறிவிடும். ஆமென். அப்புறம் நம்முடைய சுய பலத்தில் பிறரை நேசிக்க முடியாது. தேவ அன்பிலே நம்மை நேசிக்க பிறரை நேசிக்க அந்த அன்பை போதும். ஆமென். இட் இஸ் த லவ் ஆஃப் காட் தட் என்ஏபிள்ஸ் அஸ் டு லவ் அதர்ஸ் அண்ட் டு லவ் அவர் செல்ஃப். ஸோ ஷுட் கிறிஸ்டியன்ஸ் லவ் தம் செல்ஃப்ஸ்? எஸ். கிறிஸ்துவர்கள் தங்களை நேசிக்க வேண்டுமா? ஆம், நேசிக்க வேண்டும். ஷுட் கிறிஸ்டியன்ஸ் ப்ரையோரிட்டைஸ் செல்ஃப் கேர்? நேசிக்க வேண்டும் என்றால் தங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா? செல்ஃப் கேர் தமிழ் எப்படி சொல்லுவீங்க? தற்காப்பு இல்லை, சுய பரிசோதனையும் இல்லை. நம்மை நாம் நேசித்து நாம் செய்கிற காரியங்கள், அதாவது நம்மை காத்துக் கொள்ளுகிற காரியங்கள். தேவன் நம்ம அக்கறையா இருக்கிறாரா? Does God care for us? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆன அப்படின்னா சுய கரிசனை. தேங்க்யூ. ரைட், கரெக்ட். சுய கரிசனை, நம்மை மேல் வைக்கிற கரிசனை. Do we care for ourselves? Yes, because God cares for us. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த இந்த காரியங்கள் மேல கரிசனை உள்ளவராயிருக்கிறார். What are the areas of our life that God cares? ஆதி திருச்சபையில ஒரு பிரச்சனை இருந்தது. There was a problem in the early church. They said, there was this group of people that they said, God only cares about your soul. What do you do with your body doesn't matter to God. என்ன அவர்கள் சொல்கிற ஒரு போதனை என்னவென்றால், தேவன் உன் ஆத்மா மேலேதான் கரிசனையாயிருக்கிறார். உன்னுடைய சரீரத்தை வைத்து நீ என்ன செய்தாலும் அவர் அதை கவனிக்க மாட்டார், கண்டுக்க மாட்டார். And that became a license to sin. அது பாவம் செய்வதற்கான ஒரு திறவுகோலாய் அநேகருக்கு மாறிற்று. ஆண்டவர் என்ன ஆத்மாவை தானே பார்க்குறாரு. சண்டே நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டேன்ல, கொமீனியன் வாங்கிட்டோம்ல. Oh, we said, no, I have received communion ready. So I'm okay. One week, I got license to do anything I want. And the one week, we're not even sure whether we will cross that one week. And we take the grace of God for granted. That's not the love that God is saying about. அவருடைய அன்பின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மில் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். Because God loves us, God cares for us. But we must be careful, because having God's unconditional love, அவருடைய அளவில்லாத அன்பு இருக்கிறதுனால, having God's unconditional love does not mean you have God's unconditional approval. தேவன் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறபடியினால் தேவன் நாம் எந்த விதமான காரியங்களையும் அளவில்லாமல் செய்யலாம் என்று நமக்கு ஆதரவு கொடுக்கிறார், முத்திரை கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடாது. பாவமானது பாவம், sin is sin, அதை மூடி மறைக்க முடியாது. ஆண்டவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார்.
ஆனால் பாவத்தில் இருப்பதற்கு, பாவமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. God does not desire that we continue living in our sin. அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். God loves us, God cares for us. What are the areas of our lives that God cares? நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளை குறித்து ஆண்டவர் கரிசனையாளர் இருக்கிறார்? நம் வாகனம் ஓட்டுகிற விதத்தின் மேல் ஆண்டவர் கரிசனையாயிருக்கிறாரா? Does God care about the way I drive? License அவரா கொடுத்தாரு, JPJ தானே கொடுத்தாங்க? Did God give my license or JPJ gave my license? Or God cares. உங்களை பாதுகாப்பை குறித்து யோசிக்கிறார். He cares for your protection. He cares for protection of others. நீங்க சாப்பிடுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் யோசிக்கிறாரா? கரிசனை உள்ளவரா இருக்கிறாரா? Does God care about our food? Yes or no சொல்லுங்களேன். Yes, ஆமா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா. என்ன குடிக்கிறோம்? ஆண்டவர் கரிசனையா இருக்கிறாரா? Does God care about what I drink? என்ன வேணாலும் குடிக்கலாமா? When we drink anything that we want? Oh, does God care about my friends? ஆண்டவர் என்னுடைய நட்பை குறித்து, நண்பர்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். The group of people I gather with, does God care? Yes. Does God care about the way I comb my hair? நான் முடி சீவுகிற விதத்தை குறித்து ஆண்டவர் கரிசனையா இருக்கிறாரா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. தெரியலன்னு கூட சொல்லுங்க, பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்க. Does God care? Does God care with the way I dress? நான் உடுத்துகிற விதத்தை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரா? ஆமாவா? Does God care about the way I speak? நான் பேசுகிற விதத்தை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரா? Yes. நான் சிந்திக்கிற விதத்தை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரா? Does God care the way I think? நான் வேலை செய்கிற இடத்துல இப்படி இருக்கிறேன் என்ற ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரா? Does God care about the way I behave and do things in my office, in my workplace? Yes. ஆண்டவர் நம் மேல் கரிசனையா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:00 to 11:00 வரை இருக்கல. When God cares for us, it is not from 8:30 in the Sunday to 11 o'clock on a Sunday. God is not compartmentalized. We compartmentalize him. நாம் அவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாய், அந்த நேரத்தில் மட்டும் ஒரு பயபக்தி வந்துடுது. மற்ற நேரங்களிலே நாம் வாழ்கிற விதம் நமக்கு அக்கறை இல்லை, அவரை குறித்து யோசிப்பதில்லை. There are times that we think that it doesn't matter how I live during the week, as long on a Sunday I come with the uniform, I come into the set mode that I go to church. God cares for us. He loves us. தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மை அதிக அக்கறையா இருக்கிறார். ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். I want to share one area on the area that God really cares. தேவன் நம்ம மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். It's about God pleasing dressing. இந்த சரீரம் அவர் மீட்டெடுத்தார். This body is redeemed by him, by the blood of Jesus. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். அப்ப நாம் உடுத்துகிற விதம், நாம் முதல்ல கேட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், ஆமா 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 எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இது எல்லா பகுதிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் சம்பந்தம். நாம் உடுத்துகிறது தேவனுடைய மகிமைக்கா? Do we dress for the glory of God? வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காய் செய்யுங்கள். Do all for the glory of God. அப்போ நாம் பேசுகிறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது, உடுத்துகிறது, நடக்கிறது, எல்லா காரியங்களும், வேலை செய்யும் பொழுது, வாகனம் ஓட்டும் பொழுது, அதில் அவர் மகிமை அடைகிறாரா? உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். Is God interested in my dressing, we may ask? Is God interested in the way I comb my hair? Is God interested? It's not about Sunday, it's about all the time. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இதன் மேல் கரிசனையா இருக்கிறார். ஆம், நிச்சயமாகவே கரிசனையா இருக்கிறார். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து விட்டார்கள். Adam and Eve have committed sin in the Garden of Eden. அப்போ அந்த பாவம் செய்த பிறகு அவர்களுக்கு வந்த முதல் உணர்வு என்ன? What is the first realization that came to them? That they were naked.
அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை அறிந்து அவர்கள் செய்த முதல் செயல் என்ன? What is the first act they do after that? அவர்கள் அத்தியலை எடுத்து தைத்து அவர்கள் தங்களை உடுத்தி கொண்டார்கள். They took fig leaves and they clothed themselves and then they went and hid behind trees. மரங்களுக்கு பின்னாக அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நீர் வருகிற சத்தத்தை நான் கேட்டேன், அதனால நான் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் நிர்வாணமா இருக்கிறேன். பிகாஸ் ஐ எம் நேக்கட், ஐ எம் ஹைடிங். And God speaks to him, God speaks to Eve, God speaks to the serpent. ஆண்டவர் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் சர்ப்பத்திடத்திலும் பேசின பிறகு அவர்களுக்கு அந்த பாவத்தின் மூலமாய் வந்த விளைவுகள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுகிறார். அதுதான் சம்பவமா? Is that all that happened? பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி முடிச்சது தான் சம்பவமா? இல்லை, துரத்துவதற்கு முன்பே ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். பிஃபோர் ஹி பேனிஷஸ் தெம் ஃப்ரம் த கார்டன் ஆஃப் ஈடன், ஹி டஸ் சம்திங் விச் ஹி ஃபெல்ட் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. God has many things to do. He's busy. He's running a universe, not a church. அவர் சர்வ சிருஷ்டியும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். திருச்சபை நடத்தல, திருச்சபை நடக்கிறதுக்கே எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் காரியங்களை செய்து கொண்டிருக்கு. பட் ஹி டேக்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஹி சேஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இது முக்கியம் என்று சொல்லி ஆதியாகமம் 3:21 ஒரு காரியத்தை செய்கிறார். இன் ஜெனசிஸ் சாப்டர் 3:21 ஹி டஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி மே ஜஸ்ட் ஸ்கிப் த்ரூ திஸ் வெர்சஸ். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம் மேலோட்டமாய் வாசித்து முடித்தரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், அவருடைய கரத்தினால் செய்தார் என்று சொல்லும் பொழுது இது அவருக்கு முக்கியமாயிருந்தது. அத்தி இலைகளை தைத்து அவர்கள் உடுத்தி கொண்டிருந்த அந்த உடையை பார்த்து ஆண்டவர் பார்த்து பேசுகிற அவர் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:21 The Lord God made garments of skin for Adam and his wife and clothed them. வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். He not only said this is clothing, go and clothe yourself. ஆண்டவர் சொல்லல இதுதான் உடை, உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் அவர்களுக்கு அந்த தோல் உடையை உருவாக்கி அவர்களுடைய நிர்மாணத்தை மூடும்படியாக, டு கவர் தியர் நேக்கட்னஸ், அண்ட் த லார்ட் டுக் தட் பர்சனல் டச் ஆஃப் க்ளோதிங் தம். கர்த்தரே அவர்களை உடுத்தினார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உடுத்துகிற காரியத்தை குறித்து இவ்வளவு கரிசனையாய் உள்ளவராயிருக்கிறார். ஹவ் காட் இஸ் கன்சர்ன் அபவுட் தியர் க்ளோதிங், அபவுட் கவரிங் தியர் நேக்கட்னஸ். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், நாமோ நாம் உடுத்துகிற விதம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? நாம் உடுத்துகிற விதம் மாத்திரமே அல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் உடுத்துகிற விதம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? அவர் க்ளோதிங், நாட் ஓன்லி அவர்ஸ் பட் அவர் சில்ட்ரன் அண்ட் அவர் கிராண்ட் சில்ட்ரன், த வே தே க்ளோத், இஸ் இட் பிரிங்கிங் க்ளோரி டு காட்? ஸ்டாப் மேக்கிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் பட் ரத கைட் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் ஆஃப் காட்ஸ் வேர்ட். நம் கட்டளைகளையோ இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது, சர்ச்சுக்கு இப்படி வரணும் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லாமல் ஆண்டவருடைய வசனத்தை சார்ந்து, ஆண்டவர் நீ உடுத்துகிற விதத்தின் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் உணர்த்தி அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். வி மஸ்ட் ஹெல்ப் அவர் சில்ட்ரன் டு ரியலைஸ், ப்ரே ஃபார் தம், டோன்ட் ஜட்ஜ். நியாயத்தீர்த்து நம்ம வந்து அநேகரை உதறி தள்ளிவிடுகிறோம். அவர்களை கண்டித்து உணர்த்தி, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் கண்டித்து உணர்த்தி இந்த சத்தியத்தை போதிக்கும் பொழுது, இது நேற்று போன கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க உட்காந்து ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின சத்தியம், இஸ் சம்திங் த லார்ட் இம்ப்ரெஸ் டு மீ லாஸ்ட் சண்டே வென் ஐ வாஸ் சிட்டட் இன் தி ஆல்டர் அண்ட் ப்ரேயிங், த லார்ட் சே டீச் மை சில்ட்ரன் திஸ், என்னுடைய பிள்ளைகளுக்கு இது போதி. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் தியர் லைஃப், அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியை குறித்து நான் கரிசனை உள்ளவராயிருக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல். லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப், learn to do everything because God loves you. Devan ungalai nesikkirar.
ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறது. In Romans chapter 12 verse 1 scripture says, therefore I urge you brothers and sisters, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். In view of God's mercy, we don't get right with God when we get things right. God has already shown mercy through Jesus. கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய இரக்கத்தை அனுபவித்தவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். He has given his life for us. அந்த இரக்கங்களை முன்னிட்டு என்ன செய்ய வேண்டும்? Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எதை எதை நம்முடைய சரீரங்களை, our bodies, சொல்லுங்க தொடர்ந்து, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is the worship that God seeks from us. A life that surrenders, that give our bodies as spiritual sacrifice. ஆவிக்குரிய பலிகளாய் அவருக்கு நாம் வாழ்கிற இந்த சரீரம், நமக்கு எத்தனை சரீரம் இருக்குங்க சொல்லுங்க? எத்தனை வாழ்க்கை இருக்கு? How many body do we have? One. How many life do we have? One. இந்த ஒன்றை தான் கேட்கிறார். அவருக்கு தான் கொடுக்குறோம். மீட்டெடுத்தவருக்கு கொடுக்கணும். We belong to him. He has redeemed us and we are called to live for him. உமக்காக, அவருக்காக வாழ்கிற ஒரு அர்ப்பண வாழ்க்கை. அவர் எதிர்பார்க்கிற புத்தி உள்ள, அவர் ஏற்றுக்கொள்கிற புத்தி உள்ள ஆராதனை இது. இப்போ என்னை நேசிக்கிறேன் என்றால் தேவன் என்னை நேசிக்கிறதை போல நான் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். If you love yourself, we will learn to love ourselves the way God loves us. God is concerned about our eating, our drinking, our security, our clothing, every area, our relationships. நம்முடைய உறவுகளை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Do I know that he loves me? Do I accept that he loves me? அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? அவருடைய அன்பை நான் ருசி பார்க்கிறேனா? அப்படி நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று நம்முடைய வலது கரங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to stand and we're going to pray. As we put our right hands across our chest, we're going to pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Thank you, Lord Jesus. Thank you, Father. ஒரே சரீரம், ஒரே வாழ்வு, இந்த ஜீவியம் உமக்காக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that our lives will be unto your glory. Will be unto your glory. Will be unto your glory. உமக்கு பிரியமாயிருக்க, உமக்கு பிரியதாயிருக்க. Father, today I know that you love me. Help me to realize that I need to love myself. என்னை நான் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். That you care about every area of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்து நீர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your love. Umakkaga thane ayya naan uyir vaalgiren ayya umakkaga thane ayya நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும்
அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. மீண்டும் சொல்லு, உமக்காக, உமக்காக தானே நான் உயிர் வாழ்கிறேன். இயேசுவே, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் ஹல்லேலூயா. இந்த உடலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, அன்பர் உமக்கா. இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். ஒரே வாழ்வு, ஒரே வாழ்க்கை. நீ நேசிக்கிறபடியினால் நாங்கள் எங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சுயநலமாய் அல்ல, உடைய அன்பின் நிமித்தம், உடைய அன்பின் நிமித்தம் ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், ஆவிக்குரிய ரீதியில, சரீர ரீதியில, எங்கள் ஆத்மாவில உமக்கு பிரியமாயிருக்க, ஆண்டவர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு தருவீர் என்று செபிக்கிறோம். பிரியமானவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய கரந்தனை கொடுப்போமா.